ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி மே 13 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து வெண்ணிலாக்கு சாரீ எடுத்து கொடுக்குறாருல, அப்புறமா வீட்டில் எல்லாருக்குமே சாரீ எடுக்கலாம், ட்ரெஸ் எடுக்கலாம், நான் போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வர சொல்லிட்டு வெண்ணிலாவை எல்லாருக்கும் செலக்ட் பண்ண சொல்கிறாரு. அப்புறமா வந்து காசு பே பண்ண வரும்போது வெண்ணிலா கேட்குறாங்க, ஏன் சார் சாரதா மேம்க்கு ஒன்று எடுக்கவானோடனே சூர்யா ரொம்ப யோசிக்கிறாரு, இதுக்கு மட்டும் பே பண்ணலாமா அப்படின்னோடனே அப்புறமா வெண்ணிலா கேட்டோடனே, சரி நீ எடுத்துக்கோ நான் பில் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே வெண்ணிலா மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசை இருக்குது, எத்தனை நாள் தான் மறைச்சி வைக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறாங்க. அப்புறமா சாரீ எடுத்துகிட்டு இவங்க கிளம்பும் போது அவங்க கூட ட்ரிப் வந்தாங்களா, அதில் ஒரு கப்புள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சூர்யா வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு, சார் உங்கள் பொண்டாட்டி அடிக்கடி முறுக்கிக்கிறாங்க, ஆனால் 5 நிமிஷத்தில் சரியாக்கிக்கிறீங்களே, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எங்கேருந்து சார் படிச்சுக்கிட்டீங்க, எதனாச்சும் ஒரு டிப்ஸ் தாங்களே, நானும் காலையிலேருந்து தலையில் நின்று தண்ணி குடிக்கிறேன் சமாதானமே ஆக மாட்டேங்கிறானோடனே சூர்யா வந்து டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாரு, 2 சாரீ வாங்கிக்கோங்க, ஒன்று வந்து நல்லா காஸ்ட்லியாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்குங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் சீப்பாக உங்களுக்கு பிடிக்காத கலரில் வாங்குங்க, ஃபஸ்ட்டு பிடிக்காத சரியை கொடுங்க, அடுத்து பிடிச்ச சரியை கொடுங்க, அப்போ அவங்க வந்து உங்க கூட சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னோடனே தேங்க்யூ சார் சொல்லிட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்க ஒய்ஃபு சமாதானம் ஆயிருந்தாங்க. அப்போ வெண்ணிலா கிட்ட வந்து சூர்யா சொல்கிறாரு, அவர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டாருன்னே வெண்ணிலா கேட்குறாங்க, உங்ககிட்ட எதுக்கு சார் அவர் வந்து கேட்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள அவர் வந்து சூர்யா கிட்ட வந்து இந்த மாதிரி இல்லறத்தை பற்றி டாக்டரேட்டே முடிச்சிருப்பீங்க போல சார் அப்படின்னு வெண்ணிலா அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒரு வாக் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ஹோட்டலில் வந்து சேர்ந்துடுறாங்க. இங்கே அபி செம கோவத்தில் இருக்கிறாங்க, இங்கே தான் செம ட்விஸ்ட்டு. இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த தாத்தா பாட்டி இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் வராங்க. அப்போ வெண்ணிலா சூர்யா அபி மூணு பேருமா பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பொண்ணு யார்ப்பா அப்படின்னோடனே சூர்யா வந்து சொல்கிறாரு, என் தங்கச்சி அப்படின்னோடனே, நீ என்னம்மா ஹனிமூன் ட்ரிப் வந்தவங்க கூட நீ எதுக்கு வந்திருக்க, பார்க்க பெரிய பொண்ணாக இருக்க, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே அபி அப்படியே முழிக்கிறாங்க. சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருந்தா போனோடனே சூர்யா சொல்கிறாரு, தாத்தா காது கேட்காது, நீ எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வேஸ்ட்டு, பேசாமல் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போகிறாரு. அப்போ வெண்ணிலாவும் அபியும் மட்டும் ஒரு ரூமுக்கு, சூர்யா ஒரு ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு அவங்க தாத்தாவும் பாட்டி கூப்பிடுறாங்க, இங்கே வாமா அப்படின்னு. ஏன் ரெண்டு தனித்தனியாக போறீங்கன்னொன்னே, இல்லை தங்கச்சி தனியாக இருக்காளன்னு, ஓ அதனாலேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவே அபியும் கூப்பிட்டு, பெரிய பொண்ணாக வளர்ந்துருக்க, படித்த பொண்ணாக இருக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு இங்கேதான் இல்லை, பெரியவங்க எப்படி உன்னை அனுப்பி விட்டாங்க, அவங்க கூட நீ எப்படி போய் தூங்கலாம், நீ வா அப்படி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிறாங்க. இப்போ அபி திரும்பி சூர்யா அப்படியே முறைக்கிறாங்க. அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு, 5 நிமிஷம் தான் அவங்க போயிடுவாங்க, அப்புறமா ரூமுக்கு போயிடலாம், வா வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிட்டு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போனோன்னு வெண்ணிலா கேட்குறாங்க, நான் எதுக்கு சார் யார் யாருக்காக உங்கள் ரூமில் வந்து உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா கூட சண்டை போடுறாங்க. அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு, எனக்கு என்ன, நீ போய் சொல்லு, தாத்தா வர வயசானவர், அப்புறமா காலையிலேருந்து நடந்ததெல்லாம் நினச்சி துக்கப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு நெஞ்சு பிடிச்சிட போகிறார் வயசானவர் சொல்லிட்டு வெண்ணிலா அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போகவே மாட்டேன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்குறாங்க, நான் போய் வெளியில் போய் தாத்தா போயிட்டாரான்னு பார்த்துட்டு வரணுன்னே சூர்யா சொல்கிறாரு, பார்த்துப்போம் எதுனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூலாக சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. வெண்ணிலா போய் எட்டி பார்க்குறாங்க, யார் இல்லைன்னு ரூம்குள்ளே போகும்போது தாத்தா வந்துடுறாரு, எங்கம்மா போகிறேன், தங்கச்சியை பார்க்குறதுக்காக வீட்டுக்காரர் அனுப்பி விட்டாரன்னொடனே வெளியில் தலையாடுறாங்க அம்மான்னு. அப்போ சூர்யா வந்தோடனே தாத்தா திட்டுறாரு, உன் தங்கச்சியை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், என் பொண்டாட்டி காலையில் தாஜ்மஹலில் போனதுலேருந்து எங்கள் லவ் மேரேஜ் வரைக்கும் எல்லாம் சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போனே நில்லுமா அப்படி சொல்லிட்டு கடைசியில் தாத்தா கூப்பிடுறாரு. சூர்யா வர நீ சொல்லு, தைரியம் இருந்து சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தாத்தா வர நெஞ்சை பிடிச்சிட்டே நிற்கிறாரு. அங்கே நிற்கும்போதே உடனே வெண்ணில் அமைதியாக ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறாங்க. அப்போனே தாத்தா ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லி நிற்க சொல்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.